ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் குளிர் அதிகமானாலும் நம்முடைய உடம்புல நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்ப பனிக்கட்டையில மாட்டிக்கிட்டா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்ன்றத கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும் தானே வியூவர்ஸ். பனிக்கட்டையில உரைய வச்ச ஒரு உயிரினம் திரும்ப உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கா? இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்ட விஞ்ஞானிகளுடைய முயற்சிகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. டியூனா ஃபிஷ், தமிழில் சூறை மீன் சொல்லுவாங்க. கானா கிளித்தி வகையை சேர்ந்த இந்த மீனை தான் ஜப்பான் சயின்டிஸ்ட் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தி இருக்காங்க. பொதுவா சில மீன்களால ரொம்ப சில்லுன்னு இருக்கிற தண்ணியில கூட நீந்தி உயிர் வாய முடியுமா? காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மீன்களுக்கு ஆன்டிஃபிரீஸ் புரோட்டீன் இருக்குமா? சரி, இப்ப ஆன்டிஃபிரீஸ் புரோட்டீனா என்னன்னு தெரிஞ்சுப்போம். இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களாலையும் எல்லா டெம்பரேச்சர்லயும் உயிர் வாய முடியாது. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் தனிப்பட்ட கேரக்டரிஸ்டிக் கண்டிப்பா இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஆன்டிஃபிரீஸ் புரோட்டீன் இருக்கிற உயிரினங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா, பனிக்கட்டி சூழ்ந்திருக்கிற பனி பிரதேசங்களிலும் கூட இந்த உயிரினங்களால உயிர் வாய முடியுமா? அதுக்கு காரணம் தான் ஆன்டிஃபிரீஸ் புரோட்டீன். இங்க அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிரினங்களுக்கு மட்டும் இல்ல, சில செடிகளுக்கும் ஏன் மனுஷங்களுக்கும் கூட இயற்கையாவே ஆன்டிஃபிரீஸ் புரோட்டீன் இருக்குமா? இப்ப ஜப்பான் சயின்டிஸ்ட்க்கு ஒரு யோசனை வருது. ஆன்டிஃபிரீஸ் புரோட்டீன் இல்லாத ஒரு உயிரினத்தை பனிக்கட்டியில புதைச்சு அதை உரைய வச்ச பிறகு அதுக்கு உயிர் கொண்டு வர முடியுமா? இதை பெரிய சவாலா எடுத்துக்கிட்டு அதுக்கான முயற்சியில ஈடுபட திட்டம் போட்டாங்க. அப்ப அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு உயிரினம் தான் டியூனா ஃபிஷ். டியூனா ஃபிஷ் அரிய வகை மீன்கள்ல ஒண்ணு. ஒரு பெரிய டியூனா ஃபிஷ் ஒரு பொட்டியில இருந்த பனிக்கட்டியில புதைச்சிட்டாங்க. டியூனா ஃபிஷோடைய பாடி டெம்பரேச்சருக்கு ஒத்து வராம பிராணவாயும் உருவாகிடுச்சு. அப்படின்னா ரத்த கசிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட இறந்து போன நிலைமையில பனிக்கட்டியில ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சில மணி நேரம் கழிச்சு அந்த டியூனா ஃபிஷ கொஞ்சம் வெதுவெதுப்பான சுடு தண்ணியில வச்சு என்ன நடக்க போகுதுன்னு அப்சர்வ் பண்ணாங்க. சில நொடிகள்ல பிராணவாயு ஏற்பட்ட டியூனா ஃபிஷ் துள்ளி குதிச்சு எல்லாருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திடுச்சு. இதன் மூலியமா ஜப்பான் சயின்டிஸ்ட் அவங்களுடைய ஆராய்ச்சியை வெற்றிகரமா நடத்தி சாதிச்சிட்டாங்க. பனிக்கட்டியில உரைய வச்ச உயிரினத்தை இறந்து போக குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்தா காப்பாத்த முடியும்னு இந்த ஆராய்ச்சி மூலமா நிரூபிச்சிட்டாங்க ஜப்பான் சயின்டிஸ்ட். இதுவரைக்கும் நீங்க கேட்ட தகவல்கள் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிற இன்ட்ரஸ்டிங் நியூஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே காண்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வீடியோவை பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.